யுகங்கள் நான்கு யுகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் சத்திய யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். நம்ம நம்பப்பட்டு இருக்கிறது இப்போதைக்கு நம்ம கலியுகத்துல இருக்கிறதா தான். முக்கியமா இது இந்தியாவில பெரிய அளவுல நம்பப்பட்டு இருக்கிற விஷயம். இந்தியாவில இருக்கிற பழம்பெரும் கோவில்கள்ல ஒரு கோவில் தான் அகமத் நகர்ல இருக்கு, அதுதான் ஹரிஷ்சந்திரா கத். இங்க இருக்கிற கடீஸ்வரர் டெம்பிள்ல இருக்கிற நான்கு தூண்களும் இந்த நான்கு யுகங்களை குறிக்கிற ஒன்னா இருக்கு. இதுல இருக்கிற சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் அப்படின்னு சொல்லப்படுற நான்கு யுகங்களுக்குமான நான்கு தூண்களும் இடிப்பட்ட நிலையில கலியுகம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிற கடைசி தூண் மட்டும் இன்னும் விழாம அப்படியே இருக்கு. இந்த தூண் மட்டும் விழுந்துருச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சுடுறதா அர்த்தமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில் யாரால எப்படி கட்டப்பட்டிருக்கும்? இது கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 4000 அடி உயரத்துல இருக்கு. இது 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த களப்பிரர்களால கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. களப்பிரர்கள் வாழ்ந்த ஆண்டை இப்ப வரைக்கும் நம்மளால சரிவர எடுக்க முடியாத, கணிக்க முடியாத காரணத்தினால இருண்ட காலமான களப்பிரர்கள் வாழ்ந்த காலத்துல இது கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் இருந்துட்டு இருக்கு. இந்த கோட்டையில நிறைய குகைகள் காணப்படுது. அதுல ஒரு குகைதான் இந்த கடேஸ்வரர் கோயில். இங்க இருக்கிற லிங்கம் குளிர்ந்த தண்ணியால சூழப்பட்டிருக்கு. சுற்றிலும் எப்பவும் குளிர்ந்த நீர் இருக்கிறதால இங்க இருக்கிற சிவன் எப்பவுமே குளிர்ந்து காணப்படுறாரு. நான்கு யுகங்களை குறிக்கிற இந்த நான்கு தூண்களும் இந்த சிவபெருமான சுத்தி தான் இருக்கு. ஒவ்வொரு யுகங்களுடைய முடிவுலையும் ஒவ்வொரு தூணும் இடிந்து விழுந்த பிறகு இப்ப எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு தூண் கலியுகத்தை குறிக்கிறதால இந்த தூண் மட்டும் இடிந்து விழுந்துருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் கடல் நீரால சூழப்பட்டு இந்த உலகமே அழியறதுக்கான அபாயம் இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. இந்து மதத்துல அறியப்படுற பல மர்மங்கள்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கு. எப்பவுமே குளிர்ந்து காணப்படுற சிவபெருமான சுத்தி இருக்கிற இந்த தண்ணீர் மழை காலங்கள்ல மட்டும் வறண்டு காணப்படுமா?